ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து கூகுள் பிக்சல் 4A. ஸோ எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ஃபோனை. செம்ம காம்பேக்டு, பை தி சேம் டைம் வெயிட் வந்து சுத்தமாக கிடையாது, செம்ம தக்கையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோன்னா 11 இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன். இது இல்லாமல் இன்னொரு 3 அப்டேட் வேறு தராங்க. ஆண்ட்ராய்டு 14 வரைக்கும் கண்டிப்பாக அப்டேட் வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம வந்து கூகுள் பிக்சல் 4A சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வருது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேவிகேஷன் கெஸ்டர் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம்குள்ளே போயிடுங்க. இதில் வந்து கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த கெஸ்டருக்குள்ளே போயிடுங்க. இங்கே வந்து சிஸ்டம் நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நேவிகேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கெஸ்டர் நேவிகேஷன் கொடுங்க. ஸோ கெஸ்டர் நேவிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கெஸ்டர் மோட் வந்துடும். கீழே அந்த 3 பட்டன் காட்டாது. கீழே உங்களுக்கு அந்த நேவிகேஷன் பட்டன் தேவைப்படுது அப்படின்னா கீழே அந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கு, ஹோம் பட்டன், ரீசெண்ட் ஆப் இதெல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த கெஸ்டர் நேவிகேஷன் என்ன, இது எனேபிள் பண்ணிவிடுங்க. இதில் வந்து சென்சிட்டிவிட்டி கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் செட்டிங்ஸ் இருக்கும், இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி சென்சிட்டிவிட்டி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம இங்கேருந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு எனேபிள் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபோன் நம்ம செட் பண்ணி முடித்த உடனே பேட்டரி பர்சன்டேஜ் வந்து டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த பேட்டரிக்குள்ளே போயிடுங்க. பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கும், இந்த பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காட்டும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்குள்ளேயே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி சேவர் வந்து டேர்ன் ஆஃப் அண்ட் சார்ஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது பை டிஃபால்ட்டாகவே வந்து எனேபிள் ஆகிருக்கும். இதை டேர்ன் ஆன் நவ் கொடுத்துட்டிங்கன்னா சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் டார்க் மோடு பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக டார்க் மோடில் போய்ட்டுறதுனால உங்களுக்கு வந்து பேட்டரி இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இந்த பேட்டரி சேவர் மோடில் வந்து ஃபோனோட பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமா வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான அந்த வாய்ஸ் வேக்கப் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து டிசேபிள் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த பேட்டரி சேவர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு எனேபிள் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து கீழே அடாப்டிவ் பேட்டரி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூசேஜ் பேட்டர்ன் தகுந்த மாதிரி ஃபோனோட பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ வந்து நம்ம சிஸ்டமில் நார்மல் மோடில் தான் இருக்கும், இது டார்க் மோட் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு டார்க் தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சிஸ்டம் வைடு வந்து நம்மளை டார்க் மோடு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டயலர் எது ஓப்பன் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு டார்க் மோடில் தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டார்க் மோடு ஓப்பன் ஆகிடும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்லேருந்தே வந்து நீங்கள் டார்க் மோடு வந்து ஆன் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஃபோனோட ஸ்க்ரீன் டைம் அவுட் வந்து நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணல, ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா ஃபோன் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் வந்து அட்வான்ஸில் போயிட்டு ஸ்க்ரீன் டைம் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் கூட செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 15 செகண்ட் டைம் வச்சுட்டோன்னா 15 செகண்ட் நீங்கள் வந்து ஃபோனே யூஸ் பண்ணலைன்னா ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டைம் தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்மளால் 30 மினிட்ஸ் வந்து செட் பண்ண முடியும். இப்போ வந்து வைஃபை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸில் நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஹாட்ஸ்பாட் அண்ட் டேத்தரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் ஹாட்ஸ்பாட் வைஃபை ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் கனெக்டாக இருக்க வைஃபை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஃபோனில் வந்து பிக்சலோட நேமும் காட்டுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வைஃபை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அசிஸ்டன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சே ஹே கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஹே கூகுள் வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். ஸோ ஐ அக்ரி கொடுத்துட்டு வாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இந்த வாய்ஸ் மாடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ளே போயிட்டு ரீட்ரெயின் வாய்ஸ் மாடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை செட்டப் பண்ணும். ஓகே கூகுள், ஹே கூகுள், ஓகே கூகுள், ஹே கூகுள், உங்கள் வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா. ஸோ இப்போ வந்து உங்கள் வாய்ஸ் வந்து செட்டப் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் ஃபோனை வந்து வாய்ஸ்லேயே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஹே கூகுள், ஓப்பன் க்ரோம். சரி,
ஓப்பனிங் கூகுள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து எனேபிள் பண்ணலாம். ஃபோனில் ஹைலைட்டே வந்து இந்த கேமரா தான். இந்த கேமரா வந்து நம்ம குயிக்காக எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவர் பட்டன் வந்து நீங்கள் டபுள் டைம் டேப் பண்ணுங்கள். டபுள் டைம் டேப் பண்ணோடனே கம்ப்ளீட் ஆக்ஷன் யூசிங்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இங்கே வந்து நம்ம ஏற்கனவே இன்னொரு கூகுள் கேமராவோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஆல்வேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண இந்த பவர் பட்டன் வந்து நீங்கள் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு குயிக்கான ஷார்ட்கட். அடுத்து இந்த கூகுள் கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நிறைய பேருக்கு இந்த நம்பர் வந்து மேலே வரணும்னு நினைப்பீங்க. பட் இந்த நம்பர் நீங்கள் பின்னாடி போனால் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு வந்து இது இன்கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக எப்படி செட்டப் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கீபோர்டு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிட்டு நம்பர் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நம்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். அடுத்து இந்த கூகுள் கீபோர்ட்லேயே வந்து தீம்ஸை வந்து நம்ம மாற்றலாம். இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கீழே ப்ரிஃபரன்ஸ் கீழே வந்து தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த தீமை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் எனேபிள் பண்ணிட்டேன்னா பேக் வந்துவிட்டேன். இப்போ வந்து எனக்கு கீபோர்டே வந்து கலராக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணலாம். உங்கள் ஃபோட்டோஸ் கூட இதில் வச்சுக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு தீம்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மை தீம்ஸில் ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை கேலரியிலேருந்து இருக்க ஃபோட்டோஸை நீங்கள் வந்து கீபோர்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய பேர் வந்து லேட் நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நார்மலாக ஃபோன் வந்து ப்ளூ லைட்டை தான் வந்து அதிகமாக எமிட் பண்ணோம். ஸோ ப்ளூ லைட்டு நார்மலாக நீங்கள் டே லைட்டில் யூஸ் பண்ணும்போது பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு என்வைரன்மெண்ட் லைட் இருக்கும், ரூம் லைட் இருக்கும், ப்ளஸ் இந்த ஃபோன் லைட்டாக இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து இம்பேக்டே இருக்காது. ரூமில் லைட்டே இல்லாதப்போ நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ளூ லைட் வந்து கண்ணில் படும்போது ஐக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகவே இருக்கும். இதில் நைட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோனில் அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்பிளேயில் தேர்ட் ஆப்ஷன் நைட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு வார்மான டோன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வார்ம் டோன் வந்து கண்ணுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டெயின் கொடுக்காது. ஸோ இதோட இன்டென்சிட்டி கூட நீங்கள் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஷெட்யூல் கூட வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான டைமில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இதை. அடுத்து டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டதுக்கப்புறமா அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்பிளேயில் ஸ்டைல்ஸ் அண்ட் வால்பேப்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டைல்ஸ் அண்ட் வால்பேப்பர்ஸ்க்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே வந்து மல்டிபிளான ஃபான்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து இந்த ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபாண்ட் தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டிஸ்பிளேயில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ் கொடுத்தவொடனே பை டிஃபால்ட்டாக வந்து இது அடாப்டிவ் மோடில் இருக்குது. இதை வந்து நீங்கள் பூஸ்டட் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா சேச்சுரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல வைப்ரண்ட்டான லுக் கொடுக்கும். நேச்சுரல் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் டல் அடிச்சமாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் ஆப்ஷன் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து லாக் ஸ்க்ரீனில் எனக்கு நோட்டிஃபிகேஷனே காட்டக்கூடாதுன்னா கீழே வந்து பாட்டமில் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிவிடுங்க. லாக் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது லாக்கில் இருக்கும், அந்த டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்தால் கூட உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் எதுவும் காட்டாது. எல்லா நோட்டிஃபிகேஷனுமே எனக்கு லாக் ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோ ஆல் நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டும். அதுக்கடுத்து ஆட் டெக்ஸ்ட் ஆன் லாக் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ஆட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் என்னோடய நேம் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன்னா ஸோ ஃபோன் ஆன் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு என்னோடய நேம் காட்டும். ஸோ இதே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கூகுள் பிக்சலில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்னென்னா நவ் பிளேயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நவ் பிளேயிங் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ சாங்ஸ் ஆன் லாக் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பை டிவைசஸில் ஏதாவது சாங் ஓடிட்டுருக்குன்னா அந்த சாங்கை வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்தே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்பாட்டிஃபை மாதிரி ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த நியர்பை ப்ளே ஆகிட்டுருக்க பாட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ஃபோனில் ப்ளே பண்ணும். அடுத்து உங்களுக்கு எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா டேப் டு செக் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து ஆஃபில் இருக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் ஃபோனை வந்து ஒரு சிங்கிள் டேப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் பேக்கப் ஆகும். ஸோ தட் நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் பார்த்துக்கலாம். அடுத்து லிஃப்ட் டு செக் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இந்த டைம் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் வந்து பேக்கப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வேக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்ததுன்னா ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேக்கப் ஆகும். அடுத்து ஃபோனில் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. சவுண்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சவுண்டுக்குள்ளே வாங்க. சவுண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்தீங்கன்னா டயல் பேட் டோன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து டயல் பேடில்
சவுண்டு எதாவது வரணுன்னா நீங்கள் இது வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்டு, சார்ஜிங் சவுண்டு, டச் சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனபிள் பண்ணலாம். ஸோ டயல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டயல் பேட் சவுண்டு. ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்டு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனபிள் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து டச் வைப்ரேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக். நீங்கள் வந்து கீபோர்டில் ஏதாவது டைப் பண்ணும்போது அந்த டைம் உங்களுக்கு வைப்ரேஷன் தேவைப்படுதுன்னா நீங்கள் இதை எனபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸில் வந்து செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டு பிக்சல் இம்ப்ரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிடுங்க. ஃபோனுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டு பேக் சைடு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மேலே நீங்கள் விரல் மட்டும் வச்சாலே போதும், உங்கள் விரல் வந்து டிடெக்ட் ஆகிடும். சும்மா எடுத்து எடுத்து வச்சாலே போதும். அடுத்த இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் ஆக்சசபிலிட்டி செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே வந்து ஆக்சசபிலிட்டி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து ஒரு குட்டி பையன் வந்துடும். இந்த குட்டி பையனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே வந்து பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ரீசெண்ட் ஆப்பு, லாக் ஸ்க்ரீனு, ப்ரைட்னஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து குயிக்காக இங்கே பாட்டம்லேயே வந்துடும். வீட்டில் யாராவது பெரியவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாகவே இருக்கும் இந்த மெத்தட். உங்களுக்கு ஆக்சசபிலிட்டி மெனு வந்து தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே கொஞ்சம் பாட்டமில் வந்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸ்குள்ளேயே இருங்க. இங்கே வந்து பவர் பட்டன் என் கால்ஸ் இருக்குது. ஸோ இதை எனபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கும்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கால் வந்து கட் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்து சவுண்ட் ஆம்ப்ளிஃபயர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சவுண்ட் ஆம்ப்ளிஃபயர் கிளிக் பண்ணி நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா ஹெட்செட்டில் பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மியூசிக்கோட அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். செட்டிங்ஸில் சிஸ்டம்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த சிஸ்டம்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்து கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கெஸ்டருக்குள்ளே போயிடுங்க. கெஸ்டருக்குள்ளே ஸ்வைப் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். இதை எனபிள் பண்ணுறதுனால நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் வந்து மேலேருந்து கீழே வந்துடும். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழேருந்து மேலே போயிடும். வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேடோ தெரியும். என் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறேன், கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். என்ன தான் இது ஒரு காம்பேக்டான ஃபோனாக இருந்தாலும், என்ன தான் வந்து இது காம்பேக்டான ஃபோனாக இருந்தாலும் சிங்கிள் ஹேண்டடாக நீங்கள் கார்னர்ஸ் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னா, இதில் வந்து ஃப்ளிப் கேமரா ஃபார் செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எனபிள் பண்ணுறதுனால என்னென்னா கேமரா ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. கேமரா ஓப்பன் பண்ணும்போது ஃப்ளிப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடும். திரும்பி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா பேக் கேமராவுக்கு போகும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஃப்ளிப் டு ஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சிரிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை டிஎன்டி மோடில் போடணுன்னா எதுவுமே இல்லை, இந்த ஃபோனை தூக்கிட்டு போய் இப்படி சைடில் ஃப்ளிப் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும், டிஎன்டி மோடு வந்து ஃபோனில் எனபிள் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபோனில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இருக்குது, ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரெக்கார்டரில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஆடியோ ரெக்கார்டர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. இதில் வந்து டிரான்ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பேசுறது அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகும். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யூஎஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பேச பேச இங்கே வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கும். ஐ எம் ஆதித்யா அண்ட் டுடே வி கான் ஹாவ் அ லுக் அட் தி சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆஃப் தி கூகுள் பிக்சல் 4a. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய சென்டென்ஸ் ஏதாவது டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசினாலே போதும். இஃப் யூ லைக் த வீடியோ கோ அண்ட் ஹிட் தி லைக் பட்டன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து அப்படியே இங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டிடும். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. பட் என்னோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஓகேயா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த வால்யூம் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ஒரு பாட்டமில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லைவ் கேப்ஷன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது, ஸோ இந்த லைவ் கேப்ஷன் வந்து நம்ம இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். விவோ V20 நாளைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அந்த இந்த ஸ்மார்ட் ஃபோனோட, ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் லைவ் கேப்ஷனில் அதில் என்ன நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். ஸோ இது வந்து ஒரு லைவ் கேப்ஷன், ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். யூடியூப் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது வீடியோ ப்ளே ஆகும்போது கூட நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போனீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்டார்ட்னு இருக்கும். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரெக்கார்ட் ஆடியோ இருக்கும். ரெக்கார்ட் ஆடியோ வந்து மைக்ரோஃபோன் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை டிவைஸ் ஆடியோ கொடுக்கலாம். மைக்ரோஃபோன் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக மைக் ஏதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிறது வந்து ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகும்.
டிவைஸ் ஆடியோ கொடுத்தீங்கன்னா எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். டிவைஸ் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஷோ டச்சஸ் ஆன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணால் கூட நீங்கள் டச் பண்ணுற எல்லாமே வந்து அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ கூகுள் பிக்சல் 4a-ஓட சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.